நானே உன் செலக்ஷன் தான் டன். ஏன் அறிவாளி மீடியம் சைஸ்க்கு ரெடியூஸ் ஆயிட்டேன். ஜிம் போய் டயட்லாம் பண்ணி இதுதான் எங்களோட ட்ரீம் கேபினட். என்னோட ஆயில் ஃபுல் அவுட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். முடிஞ்சா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். யாரெல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க நம்ம தான் நீங்க நம்புவீங்க. தம்பியோட வெட்டிங் வீக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. செம்ம ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டியூஸ்டே. சோ நான் குரோம்பெட்ல இருக்கிற நியூ போத்திஸ் போய் சில பார்ட்டி வேர் குர்தாஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் இந்த வெட்டிங் டைம்ல எல்லாம் போடுறதுக்கு. அண்ட் ரயானோட வேக்சினேஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பிக் டாஸ்காக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வேக்சினேஷன் வந்து 10 வயசுல தான். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அண்ட் நாளைக்கு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே. கல்யாணம் வந்து சண்டே. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே வந்து பார்லருக்கு போய் ஹேர் கட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பேம்பரிங் செஷன் எல்லாம் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்து சீரெல்லாம் வீட்டுக்கு வரும், அதெல்லாம் பேக் பண்ணணும். அந்த வேலைலாம் இருக்கு. அண்ட் என்னோட பிளவுஸ் வேலை நான் வந்து தக்க கொடுத்துருக்கேன், அதை வேற கலெக்ட் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வ்ளாக் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஏஜியோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். 300 ரூபீஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே ட்ரெஸ் வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் 500 ரூபீஸ். ஆனால் ஏஜியோவில் பார்த்தீங்கன்னா சம் 350 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் போய் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிட்டு அந்த கோடை வந்து ஏஜியோவில் போட்டிங்கன்னா சேம் ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏஜியோவில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் அப்படி தான் செய்வேன். எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ நைட் 11:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பாய். ஏன் அறிவாளி, ஏன் அறிவாளி. ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் போறது குரோம்பெட்ல புதுசா திறந்திருக்கிற போத்தீஸ்க்கு தான். இந்த நியூ போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி மென்ஸ் கேட்டகரிக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் ரீசனபிளாகவும் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பிளேசர் எடுக்கிற ஐடியா இல்லை, ஆனால் ப்ரைசஸ்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுனால சரி டேண்டனுக்கு ஒரு பிளேசர் எடுத்துடலான்னு இந்த கிரே கலர் பிளேசர் செலக்ட் பண்ணோம். டார்க் கிரே தானே இது, பிங்க் ஷர்ட்டுக்கு நல்லா இருக்குமா? என்னோட பட்டு சாரி பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் சில்வர் கலர். சோ அதுக்கு மேட்சிங்கா டான்டனுக்கு பிங்க் ஷர்ட்டும் கிரே பிளேசரும் எடுத்திருந்தோம். இப்போ நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிசப்ஷனுக்கு போடக்கூடிய வேஸ்ட் கோட் மாதிரி. இந்த வேஸ்ட் கோட்ஸ் எல்லாம் வந்து 1500 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங்கா இருக்கு. அண்ட் பிளேசர்ஸ் எல்லாம் வந்து 4000 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங்கா இருக்கு. ஈவன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10000 ரூபீஸ்க்கே அவ்வளோ கிராண்டா சூப்பரா மெட்டீரியல் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ வெட்டிங் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா குரோம்பெட் போத்தீஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இலைட்டாகவும் இருக்கு, ரொம்ப சீப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸ் கஸ்டமர்ஸ் வந்து ஷாப் பண்ணுற மாதிரியும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேசருக்கு மேட்சிங்காக ஒரு லெதர் ஷூ வாங்கலான்னு ஷூ செக்ஷனுக்கு போயிருந்தோம். இந்த போத்தீஸ் பார்த்தீங்கன்னா 6 மாடின்னு நினைக்கிறேன். போத்தீஸ் வர்ண மஹால்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க ஜுவல்லரிக்கு. தென் இந்த பர்ஸ் வேணும் எனக்கு. நைஸ்ல இது வந்து 755 ரூபீஸ். ஆனால் என்னோட அந்த சில்வர் சாரிக்கு செம்மையாக மேட்ச் ஆகும். என் செலெக்ஷன் தானே? ஆ, உன் செலெக்ஷன் தான். நானே உன் செலெக்ஷன் தான் டன். விஷயமா கெட்ட விஷயமா தெரிய மாட்டேங்குதே. பட் டான்டன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஷூ இங்கே அமையாததுனால நாங்கள் ஷூஸ் எதுவுமே வாங்கலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லேடிஸ் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ லேடிஸ் செக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸல் சைஸில் இருந்தேன், ஆனால் இப்போ நான் வந்து மீடியம் சைஸ்க்கு ரெடியூஸ் ஆயிட்டேன் ஜிம் போய் டயட்லாம் பண்ணி. ஸோ மீடியம் சைஸில் 2 குர்த்தி ஷாப் பண்ணேன். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ். ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்காத கலெக்ஷன்ஸ்லாம் போத்தீஸில் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ்க்கு நீங்கள் 300-400 கேஷுவல் வேர் வாங்கணும்னு நினச்சா கூட அதில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1800, இன்னொன்று வந்து 1000 ரூபீஸ். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. And
அண்ட் விமென் செக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ டெய்லரிங் பண்றவங்களுக்கு இங்க மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா கிடைக்கும். நெட்லயே எம்ப்ராய்டரி போட்டுலாம் மெட்டீரியல் வச்சிருந்தாங்க அண்ட் பிளேன் நெட் வச்சிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரெடிமேட் செக்ஷன் கூட பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் வெட்டிங் கவுன்ஸ் அண்ட் வெட்டிங் கேட்டகரி வரைக்குமே ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. மேபி இந்த கடை வந்து புதுசா இருக்கிறதுனால நல்லா புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஸோ சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த போத்தீஸ். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான பர்சனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேண்டனோட கிராண்ட்மா, அதாவது நாங்கள் வந்து பிக் நானான்னு கூப்பிடுவோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் மாமியாரோட மாமியார். இவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ சண்டே சண்டே மாஸ் போயிட்டு வர வழியில் டேண்டன் எப்போதும் போய் நானாவை விசிட் பண்ணுவார். அண்ட் நாங்கள் இந்த தடவை ஊட்டி போயிட்டு வந்ததுனால நானாக்கு வந்து சாக்லேட்ஸ், ஊட்டி வர்க்கீஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அண்ட் நாங்களும் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் எப்போல்லாம் முடியுதோ, எப்போல்லாம் எவ்ரி டைம் டேண்டன் செயலிங்லேருந்து வரும்போதெல்லாம் நானாவை போய் மீட் பண்ணுவோம். எங்களோட ரொம்ப ஃபேவரட் நானா இவங்க. இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 90+ ஆகுது. அண்ட் இவங்க வந்து ஹாஃப் ஐரிஷ் அண்ட் ஹாஃப் ஜெர்மன். ஸோ இவங்க வந்து சுத்தமாக இந்தியன் கிடையாது. இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாஃப் ஐரிஷ் அண்ட் ஹாஃப் ஜெர்மன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பக்கா ஃபாரினர் மாதிரி இருப்பாங்க. ஷாப்பிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நல்லா ஒரு சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போனா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சோ இப்ப நம்ம சூடா ஒரு கப் காஃபி குடிக்க போறோம் அண்ட் ரயானுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துடலாம். ஓகேவா? சோ நான் கிளாசஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் ஃபார் டேண்டன். ரயானுக்கு வந்து டம்ளர் தான், கப்ல எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நிறைய பேர் கிச்சன் டூர் காமிங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு இன்னும் கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை கிச்சன் டூர் பண்ற அளவுக்கு. இன்னும் நான் வந்து சில ஆர்கனைசிங் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இருக்கேன். அதனால தான் நான் போட மாட்டேங்கிறேன். ஸோ சும்மா இப்போதைக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கப் எடுத்து வச்சிட்டோம். அண்ட் இதுதான் எங்களோட ட்ரிங்க் கேபினட். ஸோ நாங்கள் காலையில குடிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கப் ஆஃப் லெமன் ஹனி, அப்புறம் ஈவினிங் குடிக்கிற டீ அண்ட் நைட்டு குடிக்கிற பிளாக் காஃபி, இதுக்கான தேவையான பொருட்கள், ரயானோட ஹெல்த் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே இந்த கேபினட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம திறக்கலாம். அங்கே கம்ப்ளீட்லி வந்து ட்ரிங்கிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு தேவையான சுகர் கொஞ்சம் இருக்கு. அண்ட் நான் வந்து ஸ்வீட்னருக்கு ஹனி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க வந்து ஹனி வச்சிருக்கிறேன். அண்ட் பின்னாடி வந்து பங்கச்ச கஸ்தூரி வச்சிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் டெய்லி இது நான் வந்து ரயானுக்கும் போட்டு கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன், அப்படியே சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்து நான் ஊட்டியிலேருந்து வாங்கின நீலகிரி ஹனி. அந்த நீலகிரி ஹில்ஸ்ல இருந்து எடுக்கிற ஹனி. ஹனியில வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஒரு ஊர்ல இருந்தும் கிடைக்கிற ஹனி, ஒரு ஒரு ஹில்ல இருந்து கிடைக்கிற ஹனி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு ஒரு தடவையும் எனக்கு புது புது பிராண்ட் ட்ரை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் வந்து ரா அன்ப்ராசஸ்ட் ஹனி தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அது வந்து பீஸ் கிட்ட இருந்து அந்த பீ போலனோட கிடைக்கிறது. ஸோ இது நான் வந்து ஊட்டி போயிருக்கும் போது வாங்கினேன். ஸோ நீலகிரி ஹனி இங்க இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா முன்னாடி நான் வச்சிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் பாட்டோட டிஃப்ரெண்ட் டீ அண்ட் காஃபி வெரைட்டிஸ். ஸோ இப்போ வந்து தம்பி கல்யாணத்துக்காக நான் இந்த கடந்த ஒரு மாசமா வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கேன். ஐ டோன்ட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. ஆனா பாடி ஷேப் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நான் சாரி கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்றேன். முக்கியமா வந்து மில்க் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் காஃபி பிளாக் டீ தான் குடிக்கிறோம். அது போரிங்கா இருக்க கூடாது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே இப்ப நாங்க ஒரு கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து காமிக்கிறேன்.
இது எல்லாமே வந்து பிளாக் பாட்ங்கிற பிராண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல நாகர்கோயில்ல செய்யற ப்ராடக்ட்ஸ் தான். சோ இது வந்து பெரிய அப்படியே ஹைஃபை ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது, காஸ்ட்லி ப்ராடக்ட்டும் கிடையாது. இந்த ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா எவ்வளவு ருபீஸ் இருக்கும், 130 ரூபீஸ் தான். அண்ட் இது வந்து சுக்கு மல்லி காஃபி மிக்ஸ், எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட், அதாவது ரெடிமேட். நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா டேஸ்டுக்கு ஃபிளேவரிங்க்கு எதுவுமே போட தேவையில்லை. நான் வந்து ஸ்வீட்டோ கருப்பட்டியோ ஹனியோ எதுவுமே போடாம இது மட்டும்தான் போடுவேன். ஏன்னா இது இன்கிரீடியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர், கோரியாண்டர், பெப்பர், திப்பிலி, நன்னாரி, அதிமதுரம், டர்மரிக், நட்மெக், ஃபெனுக்ரிக் அண்ட் பாம் கேண்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாம் கேண்டிங்கிறது தான் ஸ்வீட்னர் இல்லையா. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா ஹனியோ சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், இது மட்டும் நான் போட்டு குடிப்பேன். டேண்டன் வேணும்னா கொஞ்சம் சுகரோ ஏதோ போட்டு பாரு, அது கூட ரேர் தான், நான் மோஸ்ட்லி போட விட மாட்டேன். ஸோ இது வந்து சுக்கு மல்லி காஃபி மிக்ஸ். And in the items order detail description and ingredient list ellame nama Instagram page la irukum. So ungalku detailed ah therinuna neenga Instagram paathukonga. Ungalku ora introduce panni vekkiradhukaga na idella ipa kaamikiren. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பட்டி டீ. இதுலயும் டீ பவுடர் ஏற்கனவே இருக்கு, கருப்பட்டியும் இருக்கு. சோ இது நீங்க போட்டாலே போதும். இது ரெண்டுமே நீங்க வந்து பாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பால்லையும் போட்டுக்கலாம், தண்ணிலையும் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நாங்க தண்ணியில தான் போடுவோம். இது பாத்தீங்கன்னா சுக்கு மஞ்சள் பால், அதாவது கோல்டன் மில்க் சொல்லுவாங்க. இது வந்து ரயான் எக்ஸ்க்ளூசிவ், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது ரயான்காக நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவனுக்கு வந்து டெய்லி ஒரு 1 டீஸ்பூன் போட்டு கொடுப்பேன். சோ இது மட்டும் தான் அவனுக்கு, மத்ததுலாம் அவனுக்கு கிடையாது. சோ திஸ் இஸ் டர்மரிக் இன்ஃபியூஸ்ட் கோல்டன் டீ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கருப்பட்டி காஃபி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சுக்கு கருப்பட்டி காஃபி. ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அண்ட் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு என்ன டான் வேணும் உனக்கு? காலையில் நம்ம இது குடித்தோம்ல, சுக்கு கருப்பட்டி காஃபி குடித்தோம் காலையில். ஸோ இது வேணாம் இப்போ. இப்போ வெறும் கருப்பட்டி காஃபி இருக்கு, சுக்கு மல்லி காஃபி இருக்கு, எது வேணும்? சுக்கு மல்லி மீன்ஸ் மல்லி மீன்ஸ் தட் மல்லிப்பூவா? இல்லை, மல்லி மீன்ஸ் கோரியாண்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க இதில். கோரியாண்டரா? ஓகே ஓகே, ட்ரை பண்ணலாம். சோ இதுல வந்து கோரியாண்டர், பெப்பர், திப்பிலி எல்லாமே கலந்துருக்கு. சோ இது குடிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வச்சிடலாமா? சோ இங்க என்ன இருக்குன்னு காமிச்சிடவா? இங்க வந்து நியூட்ரலைட் இருக்கு சாக்லேட் ஃபிளேவர்ல. இது வந்து ரயானோடது, கிட்ஸ் ட்ரிங்க். சோ மோஸ்ட்லி வந்து நியூட்ரலைட் காலி ஆயிடுச்சுன்னா நான் காம்ப்ளானும் கொடுப்பேன், மைலோவும் கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி நாங்க ஆம்வே ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது இந்த நியூட்ரலைட் கண்டிப்பா வாங்கிடுவேன், இதுவே ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் இங்க இருக்கிற இந்த ஜார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என் மாமியார் கொடுத்தது. சோ என் மாமியார் கொடுத்து அனுப்புறது எல்லாமே சும்மா ஒரு ஞாபகத்துக்கோ இல்ல அவங்க கொடுத்து அனுப்புறாங்களேன்னு ஒரு ரெஸ்பெக்டுக்கோ அதெல்லாம் நான் இங்க வச்சிருப்பேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் காஃபி பவுடர், நார்மல் டீ பவுடர், அண்ட் இது வந்து சுகர் லைட் சுகர் கிறிஸ்டல்ஸ். லைக் என்ன சொல்றது, இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து எனக்கு எங்கேயோ ஃப்ரீயா கிடைச்சது. சோ அதை போட்டு வச்சிருக்கேன், அது யூஸே பண்ணல. அண்ட் இங்க வந்து ஆக்சுவல் கருப்பட்டி கட்டி கட்டியா இருக்கும்ல, சோ அந்த கருப்பட்டியை இங்க போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ரயானுக்கு நான் தட்டி யூஸ் பண்ணுவேன், பால்ல எல்லாம் ஸ்வீட்னர் வேணும்னா யூஸ் பண்ணுவேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வேற விதமான டீ பவுடர் இருக்கு, பின்னாடி வேற விதமான டீ பவுடர் இருக்கு. இது நைஸ் பிஸ்கட், அண்ட் இது வந்து காம்ப்ளான் கேசார் பாதாம் காம்ப்ளான். சாதாரண டீ பவுடரே ஒரு 3-4 வெரைட்டிஸ் வச்சிருக்கேன், சாதாரண காஃபி பவுடரே நெஸ்கஃபே, நரசூஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபிளேவர்ட் டீ அண்ட் காஃபி பவுடர்ஸும் எப்போதுமே வச்சிருப்போம். பிகாஸ் ரொம்ப நாங்க வந்து சாலிட் ஃபுட் எல்லாம் அவ்வளவு ஹெவியா சாப்பிட மாட்டோம், மோஸ்ட்லி வந்து லிக்விட் டயட் அந்த மாதிரி இருக்கிறதுனால வி ஹாவ் ஆல் திஸ். அண்ட் சுகர் கம்ப்ளீட்லி நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம், கருப்பட்டி, பாம் கேண்டி, பாம் சுகர், ஜாகரி இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால உடம்புக்கும் நல்லதுதான். சோ இப்போதைக்கு நம்ம சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கலாம், அப்புறமா இந்த கோல்டன் டீ எடுத்துக்கலாம். கோல்டன் டீனா கோல்டன் மில்க் ஆக்சுவலி, அது வந்து ரயானுக்கு. ஓகேவா? சோ ஒரு டம்ளர் எடுத்து வச்சாச்சு, ரயானுக்கு போகல போதுமா? அம்மா, மாஸ்டர் செஃப் கேப்ப போறீங்க? அம்ரிசா கேக்காதடன், நான் ஆடிஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பாக்குறவங்க எல்லாரும் கேக்குறாங்க, நீ ஏன் போல, நீ ஏன் போலன்னு.
ஆக்சுவலி யூடியூப் நம்ம தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா நான் அவ்வளவா வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டதே இல்லை. ஆனா என்னோட இங்கிலீஷ் சேனல்ல நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் குக் பண்ணி போடுற போஸ்ட் எல்லாம் நான் போடுவேன். சோ நம்ம தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்கு தெரியாது நான் எந்த அளவுக்கு குக் பண்றேன்னு, மத்தவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்சா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன், யாரெல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க அப்பதான் நீங்க நம்புவீங்க. இல்லன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவாங்க நீ சமைக்கிறதே இல்ல, நீ ஹோட்டல்லயே சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ரயானுக்கு வந்து ஒரு டம்ளர் பால். ஒரு டவுட், முடிதான் இருக்கு அப்ப முடி இல்லன்னு சொன்னேன். டவுட் இருக்கே. ஓகே, சோ ரயானுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் ஃபர்ஸ்ட் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஓகேவா, சூடு பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சுக்கு மல்லி காஃபி மிக்ஸ் இதான் வந்து எனக்கும் டான்டனுக்கும் நான் போட போறேன். 1 ஸ்பூன் நல்லா ஸ்ட்ராங்கா குடிக்கலாமா டன்? ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆமா, ஒரு டவுட், மாஸ்டர் ஷெஃப் எப்ப போற? ஸ்டாப் இட், இத என்ன என்ன கலாய்க்கறதா என்ன? And இங்க வந்து பாலும் சூடாயிட்டு இருக்கு. சோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோல்டன் மில்க் வந்து ரயானுக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அவ வந்து முடியாதுன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா நல்லா குடிச்சிட்டான். இது வந்து குழந்தை தானே, கொஞ்சம் போட்டா போதும். நான் வந்து கிட்டத்தட்ட இப்ப 5 டேஸா கொடுத்துட்டு இருக்கேன், இவ்வளவுதான் எனக்கு காலியா இருக்கு பாருங்க. ஏன்னா நான் 1/2 டீஸ்பூன் கிட்டதான் போடுவேன், சுக்கு கொஞ்சம் காரமா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டுடே கொஞ்சம் அதிகமா போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஐயோ, அதுவே இவ்வளவு விழுந்துருச்சு. அதிகம் தான், அதிகம் தான் இல்ல, குழந்தைனால கொஞ்சம் அதிகம், நமக்குதான் பரவாயில்ல. சோ இது வந்து நல்லா பாயில் வரட்டும். இந்த பிளாக் பாட் பிராண்டோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கிளே பாட்ல தான் செஞ்சு நமக்கு பவுடர் ஆக்கி இப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது மண் பானையில தான் இது செய்யறாங்க. சோ அந்த விதத்துல இது வந்து இன்னும் நமக்கு ஹெல்த்தியர் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இவங்க யூஸ் பண்றதே வந்து ரொம்ப நாட்டுப்புற பொருட்கள் தான் யூஸ் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து மண் பானையில செய்யும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகுது. அண்ட் இது நாகர்கோயில இருந்து வர்றதுனால பிரைஸும் நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ஒரு நல்ல ப்ராடக்ட்னா அது காஸ்ட்லியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ பிரைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களோட பேஜ்ல வந்து இன்னும் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு. அதாவது கோல்ட் பிரஸ்ட் ஆயில்ஸ், ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் பிரஸ்ல நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆயில் வெரைட்டிஸையும் நமக்கு அனுப்பி வச்சாங்க. சோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய பேர் இப்பதான் வந்து மரச்செக்கு எண்ணெய், கோல்ட் பிரஸ்ட் ஆயில்ஸ் இந்த மாதிரிதான் நம்ம தேடி வாங்குறோம். ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்ல. சோ உங்களுக்கு நல்லா திக்கான ஆயில் வேணும், ரொம்ப நாள் வரணும், லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், பிளேவர்ஸ் எல்லாம் ஒத்தன்டிக்கா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ இது நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், செசமி ஆயில். ரொம்ப திக்கா இருந்துச்சு. நான் வந்து பாவக்காய் தொக்கு செஞ்சேன், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலி கடைசியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவேன், ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. சோ இந்த விலைக்கு வந்து இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கோல்ட் பிரஸ்ட் கிரவுண்ட்நட் ஆயில் இருக்கு, அண்ட் கோல்ட் பிரஸ்ட் கோகனட் ஆயில் இருக்கு. இங்க வந்து தீபம் ஆயில் இருக்கு, இது வந்து காஸ்டர் ஆயில், அண்ட் இது பாத்தீங்கன்னா நீம் ஆயில். சோ இந்த எல்லா ஆயிலுமே வச்சிருக்காங்க. சோ சாதாரண ரிஃபைண்ட் ஆயிலுக்கும் இந்த மாதிரி கோல்ட் பிரஸ் நாட்டு செக்கு எண்ணெய்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இப்பதான் சூப்பர் மார்க்கெட் போனாலே எல்லாருமே நாட்டு செக்கு எண்ணெய், மரச்செக்கு எண்ணெய் தான் வாங்குறாங்க. இந்த ரிஃபைண்ட் ஆயில் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சோ நான் வந்து எப்போதுமே நாட்டு செக்கு மரச்செக்கு ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன். நான் வீடியோக்காக சொல்லல. சோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னோட ஆயில் புல் அவுட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே இது தேங்காய் எண்ணெய், இது வந்து கடல் எண்ணெய், இது நல்ல எண்ணெய், இது கெனோலா ஆயில், அது பியோர் வெர்ஜின் ஆலிவ் ஆயில். சோ இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே வந்து நான் மரச்செக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து அடுப்புக்கு வந்துடலாம். சோ நம்ம தண்ணியில போட்டு செய்யற இந்த சுக்குமல்லி காஃபியா இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர் காஃபியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு கொதிக்க விட்டு
கொதி வந்தோடனே நீங்க இறக்கிடுங்க. ஆனா இந்த கோல்டன் மில்க்ல வந்து நம்ம சுக்கு மஞ்சள் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து கொதி வரக்கூடாது. இது வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இறக்கிடணும் அவ்வளவுதான். ரொம்ப கொதி வந்துச்சுனாலும் பாலில் போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் மாறிடும். என் பையன் வந்து ஃபில்டர் பண்ணாமையே குடிப்பான், ஸோ நான் டைரக்டாக டம்ளரில் ஊற்றிடுறேன். பட் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தொண்டையில் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுங்க. ஸோ இதுதான் அவனோட டம்ளர், நான் டைரக்டாக ஊற்ற போகிறேன். அவனுக்கு இப்போ பயங்கர கோல்டன் காஃப் இருக்குது. ஸோ நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி கோல்டன் மில்க் குடிக்கிறது ரொம்பவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து கொதி வந்துருச்சு பாருங்க, இதை வந்து கலக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சோ நம்மளும் ஃபில்டர் பண்ணாமே குடிச்சிடலாமா? ஆமா. இது ஏய் திருப்பி அதே கேள்வியை கேட்டு என்ன வெறுப்பேத்துன. சே, ஃப்ரீயா விஜய் சேதுபதியை பார்த்துருக்கோம். நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்பிக்கையோட இருப்போம். அடியில எவ்வளோ அது வந்து தங்கி இருக்கு பாருங்க. ஸோ இதை குடிச்சனா ஒன்றும் தெரியாது, எல்லாமே பெப்பர் சுக்கு மல்லி இதுதான் போட்டிருக்காங்க. ஸோ நான் இதையும் வந்து கொட்டிடுறேன், நாட் கோயிங் டு வேஸ்ட் இட். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளோட ஒரு சர்விங் ட்ரே எடுத்துடலாமா? இதெல்லாம் நான் இன்னும் அடுக்கியே வைக்கல. டோன்ட் ஷோ, கொஞ்சம் கேமரா தான். கிட்ட போய் காமிடா, ஃபேஸ் நல்ல கோல்ட் புடிச்சிருக்கு பேபிக்கு. கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி நைட்டு நேரத்துல நான் இதை கொடுத்துதான் அவனுங்க தூங்க வைக்கிறேன். கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு நைட்டு நேரத்துல இந்த சுக்கு மஞ்சள் குடிச்சனா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஸோ இதை நம்ம ரூம்ல போய் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் குடிப்போம். ரயான் தட்டி விட்டுறாத. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இங்க முடியுது. நம்மளோட வெட்டிங் ஷாப்பிங் அண்ட் வெட்டிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, நம்ம சீல் வந்த பொருட்களை எப்படி நம்ம பேக் பண்ண போறோம், சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வ்ளாக்ல பாக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.